உங்கள் கெரியரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னா நாயகன். நாயகன் படத்தை இயக்கியவர்னு ஒரு மனிதத்தன் சார், அவரு கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். அதுவும் சைல்டு ஆர்டிஸ்டாக தான் ஒர்க் பண்ணேன். நாயகனில் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போது வரும் என்னோட இது. அவங்க சிஸ்டர் தாரான்னு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட சின்ன வயசு, அவர் அப்போ தான் அவங்க அப்பாவை கொல்ல பண்ணிட்டு பாம்பேக்கு ஓடி போவார். ஒரு ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுவார். அங்கே ஒரு பையன் பொண்ணு இருப்பாங்க, அது ஜனகராஜ் சாரும் தாரா அவங்களும் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க. ஸோ அதோடைய யங்கர் வேர்ஷன் தான் பண்ணேன். ஆனால் ஷூட்டிங் லொக்கேஷனில் வந்து கமல் சாரை நான் பார்த்தேன். சரண்யா மேடம், கமல் சார் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. பாம்பேயில் ஷூட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 days இருந்தோம் பாம்பேயில். ஃபஸ்ட் டைம் நான் பாம்பே போகிறேன். அப்போ தான் லைஃப்பில் பாம்பேயே நான் வந்து பார்க்குறேன். எல்லாமே ஃபுட்டுலேருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். கமல் சாரை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரண்யா அம்மா கூட ரொம்ப யங்காக க்யூட் சரண்யா அம்மாவாக நான் பார்த்துருக்கேன். ஸோ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அது கொஞ்சம் சின்ன ஒரு ரோல் தான், பட் ஆனால் ரொம்ப லாங்காக இருந்தோம் நாங்கள் அங்கே லொக்கேஷன்ஸ்லாம். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ ஆல்ரெடி நம்ம வண்ண வண்ண பூக்கள் பற்றி பேசினோம். டேரக்டர் வந்து பாலு மகேந்திரா சார், ஹீரோ வந்து பிரசாந்த் சார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை பற்றி? அது வந்து ஒரு மறக்கவே முடியாது லைஃப்பில். நாங்கள் வந்து ஒகேனிக்கல் ஃபால்ஸில் வந்து சூப்பராக செட்டு போட்டு அந்த படம் இள நெஞ்சேவான்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு முடித்து சைக்கிளை வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவர் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் சூஸ் பண்ணி வச்சுருப்பார். அங்கே டெய்லி வருவார். அங்கே தான் என்னை கண்டுபிடிப்பார் அந்த படத்தில். அது எல்லாமே செட்டு. ஆக்சுவலாக அதுக்கு வந்து பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் அவார்டு கூட வந்துச்சு அந்த படத்துக்கு. அங்கே வந்து ஒரு 1.5 months இருந்தோம் ஒகேனிக்கலில். டெய்லி வந்து பாலுமேந்திர சார் வந்து நீங்கள் சிவாஜி சாரை சொன்ன மாதிரி நடிப்பில் ஒரு என்சைக்ளோபீடியான்னு, இவர் வந்து டைரக்ஷன்லேயும் அண்ட் ஃபோட்டோகிராஃபி ரெண்டுத்துலேயும் இவர் ஒரு என்சைக்ளோபீடியா. மார்னிங் லைட்டில் ஷூட் பண்ணுவார், ஈவினிங் லைட்டில் ஷூட் பண்ணுவார். மத்தியானம் எங்களுக்கு பிரேக்கு. 11 o'clock அப்புறம் எங்களுக்கு ஷூட்டிங் கிடையாது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா எங்கேயாவது ஒரு நிழலில் போய் நல்லா படுத்து தூங்கிடுவோம் அவ்வளோதான். கரெக்டாக ஒரு 3:30, 3:45 நம்மளை ரெடியாக சொல்லுவாங்க. ஈவினிங் 4 to 5:30 இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து 4 to 5:45, 6 அந்த சன்செட் ஆகிற டைம் அந்த லைட்டில் தான் ஷூட் பண்ணுவார். முக்கால்வாசி ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் லைட் அண்ட் ஈவினிங் லைட்டில் தான். அவ்வளோ ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொரு பெரிய விஷயம், அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணோம், அது சொல்லணுன்னா ஃபோட்டோகிராஃபியை பற்றி நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்போல்லாம் வந்து 50, 100 இந்த மாதிரி இருக்கும், லென்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க கேமராக்கு. இப்போ சிஸ்டம்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி வந்துருச்சு. அப்போ கேமரா வந்து நல்லா லாங் ஜூம்ஸு லென்சஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த லென்ஸுடைய நம்பர்ஸ் என்ன, இந்த லென்ஸில் நீ எப்படி தெரிவ, எவ்வளோ க்ளோஸாக உன் மூஞ்சி எவ்வளோ பெருசாக ஸ்க்ரீனில் தெரியும், இந்த தொங்குற மாதிரி கம்பல் போடாத, சின்னதாக போடு, கொண்டை போட்டுக்கோ, லூசர் வச்சா உன் ஃபேஸ் இப்படி இருக்குது, கொண்டை போட்டால் இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு படம் வரைகிற மாதிரி ஹீ வில் எக்ஸ்பிளைன். இந்த ஷார்ட்டில் நீ எப்படி இருப்ப, சஜஷன் ஷார்ட்னா என்ன, க்ளோஸ்னா என்ன, மிட்னா என்ன, லாங்னா என்ன, ஹீ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் நம்ம நடிக்கும் போது. ஸோ அது வந்து ஒரு லேர்னிங். நம்ம நடிக்கிறது மட்டும் இல்லை, ஏன்னோ நான் பேரலாக வந்து வில் ஆல்சோ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் அவர்கிட்டேருந்து. ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸஸ் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து உங்களுக்காக ஒரு சூப்பரான செக்மெண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. எஸ் மேம், வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட், இட்ஸ் எ கேம் செக்மெண்ட். உங்கள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாடி இருக்குது. அந்த ஜாடிக்குள்ளே கலர் கலராக பால் இருக்கும், ரெட், க்ரீன், எல்லோ. ஸோ க்ரீன் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஒரு பர்சன் சொல்லுவோம், அந்த பர்சனை பற்றி நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லணும். ஓகே. ரெட் வந்துச்சு அப்படின்னா ஒன்றா நெகட்டிவாக சொல்லலாம், இல்லாட்டி அவங்க மாற்றிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்லலாம். ஓகே. அண்ட் எல்லோ கலர் பால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள மாதிரி இம்மிட்டேட் பண்ணி காமிக்கணும். I'll try. Ready? Okay. வளமா. சோ நாங்க யார் பேர் சொல்லுவோம் அப்படினா கண்ணான கண்ணி டீம்ல இருக்கவங்க அவங்க பேர் தான் சொல்லுவோம். சோ அவங்களுக்கெல்லாம் நீங்க பால் எடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படினா நம்ம பிருத்விராஜ் சார், பப்ளு சார், கௌதம் உங்க ஹஸ்பண்ட், அவருக்கு ஒரு பால் எடுங்க. எஸ். சோ என்ன பால் வந்திருக்கு அப்படினு. சூப்பர். இட்ஸ் a red color ball. சோ நீங்க அவரை பத்தி நெகட்டிவா சொல்லலாம், இல்ல அப்படினா அவர் மாத்திக்கணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம். மாற்றிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைமுக்கு ஷூட்டிங்க்கு வரலாம், நாங்கள்லாம் சீக்கிரம் போயிடுவோம், அவர் லேட்டாக வருவார், லேட்டஸ்ட்டாக கிளம்பி போயிடுவார். ஸோ அது அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக பேச மாட்டார், நிறைய ரூமுக்குள்ளேயே உட்காந்துருப்பார். ஸோ வெளியே வந்து எங்களோடலாம் கொஞ்சம் சிரித்து பேசி ஜோவியலாக கதை அடிக்கலாம். நான் வந்து அந்த டீமுக்கு புதுசு, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால நான் அப்படி ஃபீல் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியாது. பட் அவர் கூட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த சீரியல் இல்லை இதுக்கு முன்னாடி கூட ஒர்க் பண்ணி தெரியும் எனக்கு, அவரை ரொம்ப வருஷமாக தெரியும்.
எப்போ பார்த்துக்கிட்டாலும் நல்லா பேசிக்குவோம், பட் ரொம்ப க்ளோஸ் அந்த மாதிரி கிடையாது. ஹீஸ் குட், சாரி குட் சொல்லக்கூடாது, ஹீஸ் பேடு. கொஞ்சம் மாற்றிக்கணும், கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் வந்து கலகலான்னு வெளியே செட்டுக்கு வெளியே இருந்து பேசினார்னா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணல. ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன், பபுலு சார் பேச மாட்டார் அப்படின்னு. என்கிட்ட ஜாஸ்தி கிட்ட மட்டும் பேசுவார், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எப்படி பேசுவார். இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட கேட்பாரு, நான் உங்க கூட பேச மாட்டேன்னு சொன்னேன்னா அப்படின்னு கேட்பாரு. கண்டிப்பாக பபுலு சார் பேசிடுங்க. அடுத்து நீங்கள் யாரை நினச்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம நிமிஷிக்கா மீரா அவங்கள நினைச்சு ஒரு பால் எடுங்க. ஓகே, இட்ஸ் எ கிரீன். கிரீன், சோ கிரீன்னா என்ன? பாசிட்டிவ். பாசிட்டிவா சொல்லு. பாசிட்டிவ்னா ஆக்சுவலாக வந்து அவங்க கூட நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அப்படிதான் பேசுவாங்க, பட் அது டப் பண்ணும்போது பார்த்தா, டப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். நான் வந்து நடிக்கும்போது என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, ரொம்ப சின்ன சின்னதாக ஆக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி. எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இல்லை, ஆனால் ஃப்ரேமில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். வெரி பிளேஃபுல்லு, வெரி ஜாலி டைப்பு. எல்லாருக்கிட்டேயும் வந்து அந்த ஷூட்டில் வந்து எங்களுக்கு பேக்டாக இருக்கும் ஒர்க்கு. இவங்க வந்து நடு நடுவில் எல்லாரையும் வந்து கிராடாக பண்ணிட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு ஏதாச்சும் ஒரு காமெடி பண்ணிட்டு எல்லா செட்டில் இருக்கிறவங்கள கூடயும் ஜாலியாக பேசி விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல, எங்களுக்கு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் அவங்கள பார்க்கறது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட. சூப்பர். ஸோ நிமிஷிகா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படின்றீங்க. ஷீ இஸ் பாசிட்டிவ் இன் தி செட். எஸ்,